Dear first year students, here we have a class for importance of CRM from customer relationship management. This is our second semester. We have already seen purpose of CRM, definition, எதுக்காக அந்த பேப்பர் படிக்கிறோம் அப்படின்றதுலாம் பார்த்தாச்சு, சிலபஸோட கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் CRM. CRM உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அகெயின் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். CRM அப்படின்றது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்பெனிலேருந்து தன்னோட ப்ராடக்டை வாங்கிட்டு போன கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்களோட ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனும் வச்சுக்கிறது தான் இது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதை வந்து மேனேஜ் பண்ணணும். ஆஃப்டர் செல்லிங் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டை வந்து விற்பனை செய்த பிறகு அந்த கஸ்டமரோட எதுக்காக நம்ம காண்டாக்டில் இருக்கோம் அப்படின்னா, மேபி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுற குவரிஸ், அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, தட் மே பி சர்வீஸ், அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ், ஆர் தட் மே பி சேல்ஸ் ஆட்டோமேஷன், எதுவாக வேணால் இருக்கலாம். மார்க்கெட்டிங் அசிஸ்டிங், எந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸை வந்து எப்படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, CRM helps the organization to identify customer needs and refocus its strategy to serve better. ஒரு நல்ல சர்வீஸை வந்து பெட்டராக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமரோட நீட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணுறத விட இன்னும் அதிகமாகவே என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்கே நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, தேவைகள். இப்போது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும், ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணி வெளியில் வந்து மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ப்ராடக்டை அவங்க லான்ச் பண்ணால் அதை வாங்கிறதுக்கு பீப்புள் இல்லாமல், ஸோ அந்த கன்சர்ன் வந்து எந்த ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ணி எந்த யூஸுமே கிடையாது. எதுக்காக வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க, அவங்க ரெடி பண்ண ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேலுக்கு விற்கிறாங்க அப்படின்னா, அது பீப்புள் வாங்கணும், அதன் மூலமாக கம்பெனியோடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் வந்து அவங்களோட பேசிக் கோல், அவங்களோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவே என்னவாக இருக்கணும், இது தான். இது ஃபுல்ஃபில் ஆகாமல், இது ஃபுல்ஃபில் பண்ணாமல் கம்பெனிக்கும் லாஸ் பீப்புளும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தே நாட் ஷோயிங் மச் இன்ட்ரெஸ்ட் டு பையிங் த ப்ராடக்ட். இன்றைக்கி மார்க்கெட் பிளேஸில் பீப்புள் வந்து விருப்பப்பட்டு வாங்குகிற ப்ராடக்ட் தான் நல்ல மூலம் இருக்குது. அதர்வைஸ் கம்பெனி வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நான் இப்படி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ இந்த ப்ராடக்ட்டுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நான் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்காக யாரும் ப்ராடக்ட்டை வாங்குறதில்ல. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுற இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் எப்போ வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சோ, அப்போ தான் பீப்புளுடைய நீட் என்ன, அவங்க எதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க அப்படின்ற ப்ராடக்டுடைய இம்ப்ரூவைசேஷன் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது நீங்கள் போய் கடையில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சரியா? நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷூ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் ஷூஸ் என்ன பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. நீங்கள் போய் எப்படி வாங்குறீங்க? ப்ரைஸ் பார்க்குறீங்களா? குவாலிட்டி பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்க்குறீங்களா? இல்லை வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு கம்பெனி ஆர்கனைசேஷன் உங்களை ஸ்டடி பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் லான்ச்சிங்க்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இதை அனலைஸ் பண்ணுறது தான் CRMஓட ஃபர்ஸ்ட் ஒர்க். இட் கோஸ் டு ஐடென்டிஃபை த கஸ்டமர் நீட்ஸ். அவங்களோட தேவை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பர்ச்சேசிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, பீப்புள் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ளையர்ஸ் வீக் பாயிண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய
ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத அவங்களால என்ன பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேபி ஆன் டைம்குள்ளே டெலிவரி பண்ணலை அப்படின்னா பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க, மேபி கஸ்டமர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. தென் வந்து அவங்க நம்ம ரிப்ளை பண்ணும்போது அவங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு இவையுமே அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்கணும். ஃப்ரம் தீஸ் இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக வி கெட்டிங் எ ஃபீட்பேக், சப்ளையர்ஸுடைய ப்ராப்பர் டைம்லி அப்ரோச் இல்லை அப்படின்னா, ப்ராடக்டில் குவாலிட்டி இல்லைன்னா பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்க. இட் ஹெல்ப்ஸ் த கம்பெனி டு அச்சீவ் பிஸ்னஸ் க்ரோத் த்ரூ டெவலப்மெண்ட் ஏஜ் அண்ட் எக்ஸலன்ஸ். இது மேஜராக என்ன எதுக்காக அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, சிஆர்எம் இட் அச்சீவ் த ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி பிஸ்னஸ் க்ரோத். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவங்கவுங்களுடைய கன்சர்னுக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. யூஸிங் சிஆர்எம் ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் த டெவலப்மெண்ட் ஏஜ் அண்ட் எக்ஸலன்ஸ், அவங்களோட டெவலப்மெண்ட் ஏஜ்க்கு ரீச் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய ஒர்க்ஸ் இருக்கும். அப்படி என்ன ஒர்க்ஸ் வந்து இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, தி ப்ரொவைடிங் அண்ட் அச்சீவிங் த ஃபினான்ஷியல் சக்ஸஸஸ் அண்ட் இட் இம்ப்ரூவிங் த சேல்ஸ், இட் இன்க்ரீஸிங் த சேல்ஸ். வாட் ஆர் த அசிஸ்டிங் தே ஆர் ஆல் டூயிங் அப்படின்னா, எதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இமெயில் சர்வீசஸ். ஸோ இப்போது ஆஃப்டர் பர்ச்சேசிங் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ் பண்ண தெரியல, அந்த ப்ராடக்டில் சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி பண்ணலை அப்படின்னு ஏதாவது வந்து அவங்க என்ன பண்ணலாம், மெயில் பண்ணலாம். அதனால தான் எல்லா ப்ராடக்ட்ஸ் கீழேயும் டோல் ஃப்ரீ நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் செல்லிங். ஸோ பிஃபோர் சேல் ஒவ்வொருத்தவங்க சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, சிஆர்ஐ இப்போது ரீசெண்டாக எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சேல்ஸ் ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ப்ராடக்ட்டை என்ன பண்ணணும், பீப்புள் அதாவது எனக்கு கஸ்டமர், என்னோடய ப்ராடக்ட்டு வில்லிங்காக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வேணும், அவங்கள பற்றின டேட்டாஸ் எனக்கு வேணும் அப்படின்னா, அதை தனியாக ட்ராக் அவுட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு லீட்ஸ் ஃபாலோ அப் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், அது தனி செக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டாக்குமெண்ட்ஸ், ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுடைய லீட்ஸ் ஜென்ரேஷன். இந்த லீட்ஸ் இந்த வேர்ட்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாகவே வந்து எக்ஸிபிஷன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக எக்ஸிபிஷனில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் போவீங்க, ஏதாவது பிடிச்சத ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. பட் அது இல்லாமல் ரிலேட்டடாக ஏதாவது கார் ஷோரூமில் பைக் ஷோரூமில் எல்லாம் வந்து ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ தேர் ஒர்க் இஸ், இஃப் எனி ஒன் அங்கே விசிட் பண்ண வர்றவங்கள யாராவது அதை இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க டைரெக்டாக போய் அந்த ஷோரூமில் இருக்கவங்கக்கிட்ட வந்து தி கோ ஆன் கன்சல்ட்டிங் அபவுட் தட் ப்ராடக்ட். அதை பற்றி பேசும்போது அந்த ஸ்டால் போட்டிருக்க அந்த பர்டிகுலர் கன்சர்ன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பற்றி கன்சல்ட் பண்ண வர கஸ்டமர்கிட்ட அதை பற்றி விசாரிக்கிறாங்களே, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் நேம் எல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. விச் ஆர் ஆல் மெயின்டைன்ட் ஆஸ் எ இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அது தனியாக சிஸ்டம்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணி தி கீப் ஃபாலோவிங். ஸோ அதை அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு திரும்ப கால் பண்ணி வெதர் தே ஆர் ஆல் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பையிங் தர் ப்ராடக்ட், அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுவாங்க, நோட் பண்ணி வைப்பாங்க. விச் இஸ் ஆல்சோ மெயின்டைன் இன் த செப்பரேட் ட்ராக், விச் இஸ் ஆல்சோ இன் விச் இஸ் ஆல்சோ அரவுண்ட் த கான்செப்ட் ஆஃப் சிஆர்எம். ஸோ மேம், ஆஃப்டர் செல்லிங் ப்ராடக்ட்டு அவங்களுக்கு சேல்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும்தான் சிஆர்எம் ஒர்க்கா, இல்லை இது சேல்ஸ் ஆட்டோமேஷனில் வரும். ஸோ இது எல்லா ஒர்க்கையுமே அவங்க பார்க்குறாங்க. அது இல்லாமல் இமெயில்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், அதுவும் சிஆர்எம் மூலமாக பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே நம்ம இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளால் டைரக்ட் மார்க்கெட் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வி யூஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வி யூஸ் இ மார்க்கெட்டிங், லைக் இமெயில் மார்க்கெட்டிங் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராடக்ட்டை விமே கோயிங் டு லான்ச்சிங் ஃப்ரம் தி சேல்ஸ் கால்ஸ். உங்களுக்கு அதிலே இல்லை அது கிளாரிஃபிகேஷன் ஃபர்தராக வேணும் அப்படின்னா, சேல்ஸ் கால்ஸ் தனியாக ஒரு கவுண்டர் செஷன் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஸோ ஹவ் த கஸ்டமர்
அவங்க கேட்குற க்வெஷ்சனுக்கு அந்த பர்டிகுலர் கன்சர்ன் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஆஃப்டர் ப்ரொவைடிங் சர்வீஸ் வெதர் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் சர்வீஸ், அவங்க கொடுத்த சர்வீஸில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கின்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இல்லைன்னா எல்லா ப்ராசஸுமே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் விச் ப்ரொவைட்ஸ் ஹோல்டிங் த கஸ்டமர் அண்ட் மெயின்டெயின் த குட் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர், கஸ்டமர்களுடைய கஸ்டமரை கரெக்டாக ரீட்டெயின் பண்ணிக்கணும், அது ப்ராப்பரான விதத்தில் ரிட்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்றதுல தே டூயிங் த பெஸ்ட் ரைட். இதுக்கு தான் இந்த ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கான மெயின் தீம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் நான் கேளுங்க.